வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள ஒரு ஒரு அமைப்பு இருக்கு, அதை புரிஞ்சு வேறுபடுதோன்னு எனக்கு தோன்று. பொதுவாக வந்து நாவல் இலக்கியம் நான் சொல்லும்போது உலக இலக்கியங்கிறது ஒரு பெருங்கடல் மாதிரி இருக்கு. இதனுடைய பின்னக்கில் உச்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டு எழுத்தாளர்கள் தான் இங்கே முன்வைத்தேன், டால்ஸ்டாய் அண்ட் டாஸ்டாய்ஸ்கி. அங்கேயே நிகாலை கோகால் போன்ற பெரிய படைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க வேறு வகையான படைப்புகளை இருக்கிறாங்க. உலக எழுத்து இலக்கியத்தில் நாவல் மரபு வந்து இரண்டு பெரிய மரபு இருக்கு. அதுலேருந்து தான் உலக நாவல் மரபு வாய்ப்பு, ஒன்று ரஷ்ய நாவல் மரபு, இன்னொன்று பிரிட்டிஷ் நாவல் மரபு, இன்னொன்று பிரெஞ்சு நாவல் மரபு இருக்கு. ஆனால் அதையும் பிரிட்டிஷ் நாவல் மரபுடைய அழகில் உள்ளதாக சேர்க்கிறது வழக்கம் கிரிட்டிக்ஸ். பிரிட்டிஷ் நாவல் மரபில் தாமஸ் ஹார்டி முக்கியமான ஒரு நாவல், குறிப்பிட்ட ஒரு கிளாசிக்காக கருதப்படுகிறது. ஜார்ஜ் எலியட், எமிலி காண்டி, தாக்கரே என்று ஒரு வரிசை நாவலிஸ்டங்கள் இருக்கிறாங்க. இவர்களிலும் மிகப்பெரிய ஒட்டுமொத்த வாழ்க்கை சித்திரம், காம்பவுண்ட்னஸ், தரிசனம் போன்ற விஷயங்கள் வலுவாக அமைந்து மாபெரும் கிளாசிக் சரியாக இருக்கு. ஆனால் என்னுடைய மன அமைப்பில் என்ன காரணத்தினால, என்னுடைய அம்மாவுக்கு வந்து பிரிட்டிஷ் நாவல் மேல பெரிய அபாரமான ஈடுபாடு இருந்தது. ஏன்னா அவங்க அந்த பாரம்பரியத்தை வந்தாங்க, பள்ளியெடுத்ததை படித்தவங்க. எனக்கு என்ன காரணத்தினாலும் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களை விட ரஷ்ய எழுத்தாளர்கள் மேல ஒரு பெரிய மோகமும் கவர்ச்சி இருந்தது. நான் இதை பற்றி எங்கள் அம்மாவோடய நிறைய பேசியிருக்கேன். அம்மாவுக்கு திருப்பி திருப்பி எமிலி பாண்டி அளவுக்கு வரல, டால்ஸ்டாய் கூட என்ன கூட இருந்தது. அதை இப்படி சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் ஒரு டிக்கன்ஸ், அவர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், அவர் ஒரு மாஸ்டர் ரைட்டர். இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ரஷ்ய ரைட்டிங் வந்து உணர்ச்சி கொந்தளிப்பில் நோக்கி போகாது. எந்த இடவோட சொல்லலாம், அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட போகக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பாங்க. உள விஷயங்களை சொல்லும்போது கூட குறிப்புணர்த்து தான் போதும், பக்கம் பக்கம் விளக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் டிக்கன்ஸ் உங்களை அழ வைப்பார், ஹார்டி வந்து உங்களை கொதிக்க வைப்பார். ஒரு அநீதி, ஒரு துயரத்துக்கு ஏற்பா ஒரு பெரிய கசப்பை உருவாக்குவார் ஹார்டி. ஆக இதுவரை வேற வகையான எழுத்து, ஆனால் அவையும் உலக இலக்கியத்துடைய சிகரங்கள் என்றுதான் விமர்சகர்களால் கருதப்படுகின்றன. தாமஸ் ஹார்டி பேர் சொல்லுவாங்க, ஒரு மானுட விரோதி, நான் ஒரு மனித விரோதி என்று சொல்வார். மனிதனுடைய அற்பத்தம் தான் எனக்கு கண்ணப்படுது என்று சொல்வார். ஒரு கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தார், என்றைக்கு வாழ முடியாத தீர்மானிக்கணும், அப்ப என்னை சுட்டுக்கொள்வேன் என்று சொன்னார் சுந்தரராமசாமி. என்னுடைய ஆசிரியர் நித்யசேதன் சொல்லுவார், அந்த துப்பாக்கி வைத்திருக்கிற லைசன்ஸ் ஹார்டிக்கு கிடையாது, டாஸ்டாஸ்கிக்கு தான் உண்டு. அவன் தான் இன்னும் கொடூரமான வாழ்க்கை அனுபவங்களே. இப்போ நான் பாக்கத்துல ஒரு ரோஜா மலர் தான் வைத்திருந்தான் என்று சொல்லுவார். இந்த வகையை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு வகையான எழுத்து உலகத்திலே 1920-30 பிறகு உருவாகி வந்தது. அது மேலை நாட்டு வணிக எழுத்து, அமெரிக்கன் கமர்ஷியல் ஃபிக்ஷன் என்று சொல்லலாம். அதுக்கு அமெரிக்கா தான் தளம். எப்படி ஹாலிவுட் சினிமா இருக்கோ அதே மாதிரி அது ஒரு பெரிய தொழிற்சாலை உற்பத்தி. அது வந்து ஒரு தனிநபருடைய கற்பனை மட்டும் கிடையாது, ஒரு தனிவர் கண்டிப்பாக இருக்குனால இருக்கான், ஆனால் ஆராய்ச்சிக்கு ஒரு எடிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்புறம் அதை எழுந்த பிறகு அதை இம்ப்ரூவ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கார் எப்படி தயாரிக்கிறதோ அதே மாதிரி இந்த நாவலில் தயாரிப்பாங்க. இந்த வகையான எழுத்துடைய வகை மாதிரிகளில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய படைப்புகளை நாம அதனுடைய தொழில்நுட்ப தேர்ச்சிக்காக கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்றேன். குறிப்பாக இர்வின் வாலஸ், அவருடைய பிரைஸ் மாட்டு நாவல், ஃப்ரெடரிக் ஃபோர்சித் ஐயா அவர்கள் சொன்ன ஆதர் கேலி போன்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் அவருடைய தொழில்நுட்ப தேர்ச்சிக்காக, எவ்வளவு சரியாக சொல்லணுங்கிறதுக்காக, எப்படி கரெக்டாக தொடங்கி எப்படி கரெக்டாக முடிக்கணுங்கிறதுக்காக படிக்கப்பட்ட நாவல். தகவல் கரெக்டாக இருக்கும், சித்தரிப்பு கரெக்டாக இருக்கும், சலிக்காது. ஆனால் இவற்றை இலக்கியமாக நான் அங்கேற்கிறேன். உலக இலக்கியத்தில் விமர்சகர்கள் யாருமே அவரை அங்கேற்று கிடையாது. அமெரிக்காவில் உள்ள விமர்சகர்களே அவற்றை பண்ணா சொல்லலாம். என்ன காரணம்னா, வாழ்க்கை சார்ந்த ஒரு முழுமை பார்வை, ஒரு தரிசனத்தை, ஒரு ஆழமான நகர்வை உங்களுக்கு கொடுக்காது. படிக்க வைக்கும்போது உங்களை உட்கார வைக்கும், படித்து முடிச்சோடனே நீங்கள் அதுலேருந்து வெளியே போயிடுங்க. ஒரு பஸ்லேருந்து இறங்கி போன பிறகு பஸ்ஸை நினைக்காத போல நீங்கள் சர்வசாரணம் இறங்கி போயிடுங்க. நான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 மேலே கூட இந்த நூல்களை படித்திருப்பேன். ஆனால் எந்த நூலும் என்னுடைய வாழ்க்கையை எந்த வகையிலையும் பாதித்து கிடையாது, என்னுடைய வாழ்க்கை தரிசனத்தை மாற்றியமே கிடையாது. இது ஒரு வகையான உயர்தர வணிக இலக்கியம்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஆர்தர் ஹேலியை பற்றி என்னுடைய மதிப்பு. ஹெமிங்வே பத்தி
அவருடைய சமகாலத்து சிந்தனையாளரான சார்த்து சொன்னார், அது ஒரு குருவி, அது இவ்வளவுதான் பறக்கும் என்று சொன்னார். ஹெமிங்வே அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அத்தனை பேரையும் பாதிச்சிருக்க, அவர் ஒரு போர்க்கள செய்தி அறிவிப்பாளராக இருந்தார். ஒரு நல்ல நாவல் என்பது சொந்த செலவில் தந்தி அடித்துக் கொள்ள அளவுக்கு எழுதப்படுவது என்று சொல்றார். அவ்வளவு சுருக்கமாக இருக்கிறார். எப்படி ஒரு எழுத்தாளர் நாணயங்கிறதுக்கு அவர் சொல்றார், முதல்ல ஒரு போர் முனையில ரிப்போர்ட் தயாரிக்கிறது எங்க போறார், அங்கே நியூயார்க் டைம்ஸ் அடிக்கிற, இங்க போற இல்லையே அப்படின்னு, நீ போட்டோ அனுப்பு போற நாங்க எழுதிக்கிறோம்னு அவங்க பதிச்சு. அது இவர் வந்து போற எழுத ஆரம்பித்தார். நான் எழுதின போர்கள் மிக குறைவான போர்கள் தான், உண்மையில நடந்தவை என்று அவர் எழுதிக்கார். அதுலேருந்து போர் முடிந்த பிறகு, இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு, இந்த போர்க்களத்திலே பங்காற்றி செய்தி அறிவிப்பாளர் பலர் வந்து நாவலாசிரியர்களாக இருந்தாங்க. முக்கியமான வணிக எழுத்தாளர் இருக்கிறாங்க, ஃபேமிலி ஸ்ரேயா மாதிரி முக்கியமான வணிக எழுத்தாளர் இருக்கிறாங்க. அதுல தெய்வ இலக்கியத்துக்குள்ள வந்த எழுத்தாளர் தான் ஹெமிங்வே தான் சொல்றாங்க. ஹெமிங்வேயோட சாதக அம்சங்கள் என்னன்னா, ஒன்று மிக கச்சிதமாக கரெக்டாக சொல்லக்கூடியது, எந்த இடத்துல வளர்த்தாம மிக சரியாக சொல்லக்கூடிய, இன்றைக்கு வரைக்கும் சுஜாதா அசௌகத்தின் வரைக்கும் எல்லாருமே அந்த பாதிப்பு உண்டு. மன உணர்வுகளை சொல்லும் போதும் காட்சிகளை சொல்லும் போதும் அதுக்குள்ள ரேஷியோ மிக கரெக்டாக இருக்கும். மூன்றாவதாக, மரபான விஷயங்களை ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது. வானம் நிலமருந்து கோபால்ட் ப்ளூ அப்படின்றார். இதுதான் வந்து இந்த வர்ணனையோ விவரணையோ புதிய வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக, அடைமொழிகள் வழக்காறுகள் இது மாதிரி விஷயங்கள் எதையுமே தவிர்த்துருது. ஆக உலக இலக்கியத்தில் நவீன உரைகளை உருவாக்குவதற்கு ஹெமிங்வேக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. என்னுடைய அம்மாவுக்கு ஹெமிங்வே மேலே பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் எனக்கு ஹெமிங்வே ஒரு பெரிய எழுத்தாளர் என்ன கிடையாது. சார் சொன்ன மாதிரி அது சின்ன குருவி தான், அது வள்ளூர் அல்ல. அவருக்கு ஒரு சின்ன வாழ்க்கை தரிசனம் இருக்கு, அது ரொம்ப எத்தனையான வாழ்க்கை தரிசனம், ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை பார்த்து வர முடியாது. அவரோட எல்லா நாவல்களும் சின்ன வாழ்க்கை சின்ன அளவில் சொல்லி முடிக்கப்பட்ட நாவல் தான். ஃபார் ஹூம் தி பெல் டால்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய நாவலாக எழுதற்கு அவர் முயற்சி பண்ணார். அது ஓரளவு குறிப்பிட்டது இந்த நாவல் தான் நினைக்கிறேன். அந்த ஆஸ்பத்திரியில நடக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை வந்து அவரு நாவலுக்கு ஒரு கருவாட்டை எடுக்கிறாரு இல்லைங்களேன். அப்ப அது எடுக்கும்போது அவரு சொன்னது மாதிரி அது வணிகம்னு சொல்றாரு இல்லையா, வணிகம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது நீங்க எப்படி அதை எடுக்கிறீங்க, நான் சர்ச்சைக்கு கொண்டு வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நோயாளி போறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிக்கு உள்ள தொடர்பு என்ன, அந்த ஹாஸ்பிட்டல் என்னைக்கு எப்படி ஏன் வளருது, அதுல நடக்கக்கூடிய கோல்மால்கள், அதுல வந்து நமக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்ல வந்து நமக்கு தெரிஞ்சது டாக்டர், ஆனா ஹாஸ்பிட்டல்ல யார் முக்கியம், பெத்தாலஜிஸ்ட். அதாவது பெத்தாலஜிஸ்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறமா வந்து டயக்னோசிஸ் இது பேஷியன்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் படிக்கிறார். அதான் வந்து இப்போ அவர் மோகன் அவர் சொன்னது வந்து வணிகம் சொல்ல, அது ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெத்தாலஜிஸ்டை பற்றி படிக்கக்கூடிய வந்து வேற ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து ஆறுதல் வேலையா உங்கள்கிட்ட பெத்தாலஜிஸ்டை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, பேஷண்ட்டை நம்ம ஒரு நாள் பேஷண்ட்டாக தான் போயிருக்கிறோம், டாக்டரை தான் பார்த்துருக்குறோம், பல ஆளுகளை பார்க்கல. அப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம ஒரு மெஷினரி, அது வந்து ஒரு இயக்கம், அது வந்து ஒரு ஒரு வரலாறு, நிறைய தகவல்கள் கிடைக்கிதுன்னு தகவல் கிடைக்கும், இன்ஃபர்மேஷன், இது தகவல் கிடைக்கும். நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் சொன்ன அந்த நாவல்கள்னுட்டு வரும்பொழுது ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்னு பேசுறீங்க பார்த்தீங்களா, வெரி குட், அது வந்து ஹிஸ்டரி. நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஹியூமன் இதை மைனஸ் பண்ணிட்டீங்க, அந்த பேராமீட்டர் அவ்வளோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஹியூமன் வேல்யூஸ் எல்லாம் சொல்லுங்கள், காதல் உணர்வுகள் இது வந்து இருந்தாலும் அது வந்து சூப்பர் சீடிங் பேராமீட்டராக நீங்கள் எடுக்காதது மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸை பற்றி வெரி குட், நீங்கள் நல்லா இது பண்ணிங்க, எனக்கு எந்த விதமான முரண்பாடும் அதில் இல்லை. ஆனால் வந்து இந்த பேராமீட்டர்னு இருக்கு பார்த்தீங்களா, காதல் உணர்ச்சி அது எதுக்குள்ளையோன்னு எனக்கு தோணுது, ஐ மேபி ராங் ஆல்சோ. ஆனால் நீங்கள் இந்த ஆர்னர் ஹேலேயுடைய நாவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனர் பேராமீட்டர், எது அந்த கா
காதல் இதெல்லாம் வர்றது வந்து மைனர் பேராமீட்டராக தான் வந்து சேருது. அப்படி இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து 100 ஆண்டுகளாக இருக்கும், இல்லையா, 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக இருக்கலாம். அப்படி எடுக்கும்போது அதெல்லாம் நீங்கள் இதை இணையாக சேர்க்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு கேட்கிற முதல் பதில் சொல்கிறேன், ஒன்று நான் மனித உணர்வுகளை பற்றி கணக்கில் எடுக்கிறாங்க. மூன்று குறிப்பிட்ட அம்சம் சொல்லும்போது ஒட்டுமொத்த பார்வை உளவியல் தன்மையை சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த மனித உணர்வுகளை பற்றி தான் சொல்கிறேன். அது எல்லாம் ஒரு கிரியேட் ஒர்க்கை சாத்தியம் இல்லை. வரலாற்று பார்வையை வந்து சொல்லும்போது அது வரலாற்று தான் அவருடைய இயல்பு. வரலாற்றை பற்றி ஒரு மூன்று காதல் கதை 3 வருடங்கள் இந்த நாவல் பற்றி சொன்னேன், அதில் ஒரு ஆண்பன் உறவு மட்டும்தான் இருக்குது, அதுவும் மகத்தான நாவல் தான் சொல்கிறேன். ஆனால் அது உணர்வுகளை பற்றி மட்டும் சொல்லு. ஆனால் உணர்வுகள் வழியாகவே ஒட்டுமொத்த பார்வை, உணர்வுகள் வழியாக, அதாவது ஏக்கு பீக்குமான உணர்வு இல்லை, மானுட உணர்வாக அது மாறுது. ஆக அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலை, நீங்கள் குறைவாக புரிந்து கொண்டீர்கள் நினைக்கிறேன். இரண்டாவதாக, ஒரு நாவல் எந்த விஷயம் இருந்தாலும் பேசலாம், ஆனால் அது அதை பற்றி பேசலைன்னு சொல்லுவாங்க. த்ரூ திஸ் என்று தான் அதை பற்றி சொல்லுவாங்க. இது வழியா புதுப்பித்தன் வந்து அந்த காலத்தில் ஒருவர் ஒரு நாவல் எழுதும் போது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டாரு, எதுக்காக எந்த ஒரு வாழ்க்கை சந்தர்ப்பம் வழியாக மனித வாழ்க்கை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்திர வழியாக ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை எங்களால் நடந்திருக்கும் எல்லாத்துக்கும் பிரதிதி அது மாத்தம். ஆஸ்பத்திரியை பற்றி ஒரு நாவல், ஆஸ்பத்திரியை பற்றி நாவலாக மட்டுமே இருக்கும் என்றால் அது நாவல் சிறந்த நாவல் இல்லை. அது மனித வாழ்க்கையை பற்றி எந்த இடத்திலும் பேசக்கூடிய வந்தாங்க. ஆஸ்பத்திரி ஒரு கட்டத்திலே மனித வாழ்க்கையில ஒரு குறியீடாக மாறக்கூடிய தன்மையோடு இருக்கும். ஆதரகேலியுடைய ஏர்போர்ட் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் இந்த நாவலை பற்றினா இருக்கிறதே பரவாயில்லன்னு சொன்ன நாவல் ஹோட்டல் தான். ஆமா, இர்வின் வேலஸ் நோபல் பரிசு பெற்றது.